श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। योऽं तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीं प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम्। हरि ओम् तत्सत्। श्रीमद् भागवत महापुराणम् पञ्चमस्कन्दत्तिल భువన కోశ వర్ణనం, ద డిస్క్రిప్షన్ ఆఫ్ ది హోల్ కాస్మాస్, ముఖ్యమా ఇంత అండాకారత్లో తెరియర భువనం, ఇదుడే వర్ణనం చేయ తొడంగిటార్ సుఖదేవర్. ఎన పరీక్ష తెరించగణం అని ఆశపడరా. అంత భగవానుడియ பெருமைதான் இந்த உலகத்தில் தெரியறதை. இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லா விஷயம் வர்ணிக்கிறதுக்கு காரணம் எல்லா இடத்துலையும் பகவத் தத்துவத்தின் பாரு. எது வர்ணனம் பண்ணாலும் எந்த கிரகத்துக்கு கிரகத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னாலும் இதோட அளவு எவ்வளோன்னு சொன்னாலும் இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே ரிஷிகளுக்கு தெரியும். எல்லாமே ததே தத் சத்தியம், எல்லாமே சத்தியம்தான். ஆனால் இந்த சின்ன மனசு புத்தி வச்சுட்டு அது எல்லாத்தினையும் இந்த யுகத்தில் இருக்கிற எந்த டெக்னாலஜி வச்சு நீ பண்ணாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு முன்னாடி அந்த விராட் ஸ்வரூபனான பகவான் பிரத்யக்ஷமாகணும். அனந்த ரூபா அனந்த நாம ஆதிமூல நாராயண. அனந்த ரூபங்கள அனந்த நாமங்கள தெரியப்படுற இந்த ஜகத் மொத்தம் ஆதி மூலம் அதுக்கு வந்து நாராயண. சச்சித் ஆனந்த ஸ்வரூப பகவான் நாராயண காரணம். அவருடைய காரியம் மாயாசக்தினால் காணப்படுற இந்த காரியம் அனந்தமாக இருக்கு. அனந்த சயனா ஹே ஜெகநாதா, அப்படிப்பட்ட அனந்த பத்மநாபன் நாராயண பகவான் அவர் படுத்திருக்கிற அந்த படக்கை பாம்பு அதுக்கும் அனந்தன் பேர். அனந்த சயனா
ஹே ஜெகன்னா ஜெகத் மொத்தத்தில் நடத்தி கொண்டிருக்கிறவர். நடத்தி கொண்டிருக்கிறதுன்னா உருவாக்கிட்டாரு, காப்பாத்திட்டு இருக்காரு, அப்புறம் வேண்டாடும் போது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுக்குவார், சாப்பிடுவார். ஹே ஜெகநாதா கமல நயனா ஹே மாதவா. பாகவத ஆரம்பத்தில் பரீட்சத்துக்கு சுகாச்சாரியர் முதல் வந்து இந்த விராட் ஸ்வரூபம் பற்றி தான் அங்கே தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடங்கிட்டார். நம்மள மாதிரி பரீட்சத்தை முடிச்சு பார்க்குறா, சுவாமி அவ்வளோ பெருசாக சொன்னால் நான் எப்படி நினைக்குவேன், ஏதோ சின்னதாக சொன்ன ஒரு ரூபம் நாமம் கொடுத்தா நான் வந்து அது இந்த சின்ன கண்ணுனால இந்த சின்ன மனசில் அதுதான் பண்ண முடியும்னு சொன்னால், அப்போ சுகதேவர் இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம் சின்ன ரூபமாக அங்குஷ்ட மாத்திரமே போதும், நீ தான் அம்மா வயிற்றில் இருக்கும்போது சின்ன வயசுலேயே பார்த்தியே குட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விராட் ஸ்வரூப தியானத்திலிருந்து கீழே கொண்டு வந்தார். அங்கே வரும்போது தான் கமல நயனா இந்த மனசுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அழகான பொருள் பார்த்தா அது உடனே அட்ராக்ட் பண்ணி அதை ஒட்டுக்கும். கமல நயனா எப்போ பார்த்த பகவானுடைய இந்த கண்கள் பற்றி கமலம் கமல தள நயனா அப்படின்னு பஜனை எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி கமல நயனா ஹே மாதவா. லக்ஷ்மி உடைய பதி, அவருக்கு லக்ஷ்மி பத்தின்னு பேர் இருக்கு. அப்படின்னா சர்வம் சர்வ ஐஸ்வர்யம் இன்னைக்கு கதையில் ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். ஆறு விதமான விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் பகவான். பகன்னா அந்த ஆறு சேர்த்து தான் பக அனே வார்த்தை. அதனால் மனசு பிடிக்கிற மாதிரி அந்த அழகான பகவானுடைய ரூப வர்ணனம் அநேக ஸ்துதிகளிலும் பாகவதத்தில் பாதங்கள்லேருந்து தொடங்கி தலை கிரீட்டம் வரைக்கும் வர்ணனம் செய்யப்பட்டிருக்கு. கமல நயனா ஹே மாதவா. சர்வ ஐஸ்வர்யத்துக்கு பதி கருணா சாகர. கருணையோட கடலாவா இருக்கார் அந்த கடவுள். கருணா சாகர காளிய நர்த்தன கருணா சாகர. நானே இப்படி ஆர்த்தியோட கேட்கறேன்னா என்ன பண்றது, உன்னோட கருணை அப்படியெல்லாம் கொஞ்சம் அழுந்தழுந்தாவது உனக்கு வாங்கிக்கணும் கெஞ்சி கேட்கறேன். கருணா சாகர கடல் அளவுக்கு கருணை இருக்கிற அந்த கடவுள் எனக்கு கருணை காட்ட மாட்டாரோ நம்பிக்கை பக்தனுக்கு அப்படி போயிட்டேன். ஒரு விதத்திலும் எனக்கு ஒரு குறை இல்லை, ஒரு விதத்திலும் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அமங்கலம் இல்லை. சர்வ ரட்சகனார் அந்த பகவான் வந்து என்ன நித்திய நிரந்தரம் ரட்சணை பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ரட்சிக்கலை அவர் காப்பாற்றலை பண்ணலன்னா இதெல்லாம் எப்படி நடக்கிறது, இந்த சரீரம் எப்படி நிற்கிறது. கருணாசாகர ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா அப்பப்போ எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் ஒன்று வருது. அந்த அகங்காரத்துக்கு பேர் தான் காளி காளியா. அந்த கதையில் காளியை நர்த்தனம் பண்ணாருன்னா எல்லாரு தலைமையில் பகவான் உட்கார்ந்துட்டு நர்த்தனம் பண்ணிட்டுருக்காரு. அவர் போட்ட அடி அடிக்கனே அப்பப்போ நமக்கு வந்து ஏய் நீ இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு அவர் அழகாக நிருத்தியம் பண்ணுறாரு. கருணாசாகர காளிய நர்த்தன அகங்காரத்தினு அடக்கிறதுக்காக தான் அந்த காளிய நர்த்தனம். ஹே தயா சிந்தோ கருணா
தயா, எல்லா லட்சணங்கள் நல்ல குணங்கள் இருக்கிற. ஹே கிருபா சிந்தோ, கருணா தயா கிருபா எல்லாமே ஒரே அர்த்தம்தான். இத்தனை வார்த்தைகள் சொல்லி பகவான் கிட்ட நம்ம கேட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால்தான் பல பல ஸ்துதிகள், பல விதமாக பல பாஷையில் பக்தாள் எல்லாரும் வந்து உருகி உருகி அப்படி பக்தி செலுத்துகிறாங்க, பாடுறாங்க, கீர்த்தனை பண்ணுறாங்க. இவ்வளோ ஆனந்தமாக இருக்கு கீர்த்தனில். அனந்த ரூபா அனந்த நாமா, ஒலியே பதரை விஷால பகவானுகி, அப்படிப்பட்ட அனந்த ஸ்வரூபரான பகவான் ஜெகத்தா பிரகடனமாகிறார். இதில் வந்து கடந்த வாரம் சில விஷயங்கள் பார்த்தோம். எப்படியெல்லாம் இந்த புவன கோஷத்தில் பல பாகங்கள், அதுக்கப்புறம் இந்த புவன கோஷம் மட்டுமே பூமண்டலம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து 9 துவீபங்களாக பிரிஞ்சிருக்கு. அதில் எல்லாத்தையும் பற்றி சொன்னால் டைம் பத்தார், சொல்லி மாளார். அதனால் நம்ம இருக்கிற இந்த ஜம்பு துவீபம் பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ன்றார் சுகர். அப்படி சொல்ல தொடங்கி அதில் பல பல இடங்கள், அதுக்கப்புறம் முக்கியமானது இது எல்லாத்துக்கு சென்டர் வந்து மேரு பர்வதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அதுக்கு சுற்றி 4 பர்வதங்கள் இருக்குது. அந்த 4 பர்வதங்கள் மேலே முக்கியமான 4 முக்கியமான மரங்கள் இருக்குது. அதிலேருந்து காஞ்ச பழத்தினால வர ஜூஸ், அதெல்லாம் சேர்ந்து பல பல பக்கம் பல பல விதமான பிரவாகமாக நதிகளாக ஓடுறது. அங்கங்கே விதவிதமான தேவதைகள் எல்லாரும் அங்கே தங்குவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி இருக்குது. இப்படியெல்லாம் சிலதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமாக இந்த மேரு பர்வத்தம் ஆதியோட முக்கியத்துவம், அது மேலே இன்னும் என்ன இருக்குன்னு சொல்ல தொடங்குகிறார். அப்படி சொல்லும்போது மேரு வந்து சென்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். இந்த இதிலேயே இந்த 9 தீபங்களே சுற்றி இப்படியெல்லாம் இருக்கும்போது நடுவில் இலாவிருத்த தீபம்னு ஒன்று இருக்கு, அதுதான் முதல் சொல்லியிருக்கார். இன்றைக்கி அதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் வரும். அதுக்கப்புறம் சுற்றி எல்லாம் இருக்குது, மொத்தம் வந்து எல்லாமே விருத்தாக்காரல இருக்கு, எ சர்க்குலர் ஃபார்ம். அப்படி இருக்கிற இந்த புவன கோஷம் பற்றி தான், ஜம்பு தீபம் பற்றி தான், மொத்தம் இல்லை ஜம்பு தீபம். அந்த மேரு பர்வத்தம் வந்து சென்டரில் இருக்குது, அதோடைய அளவு அணிக்கே சொல்லியிருக்கோம். இது இதே மொத்தம் தங்க ஸ்வரூபமாக இருக்கு, தங்கமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட தங்கமாக இருக்கிற அந்த மேரு பர்வத்தத்துக்கு மேலே சென்டரில் வந்து பிரம்மதேவனுடைய நகரம் அப்படின்னா பிரம்மலோகம் இருக்காமா. அதையும் அந்த நகரம் மொத்தம் வந்து ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கேன், ஓகே ஸ்கொயராக இருக்கு அப்படின்னா எல்லா பக்கம் ஒரே லெங்க் அளவு. அதையும் மொத்தம் தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறார் சம்ஸ்கிருதத்தில், சாத கௌம்பீம் அப்படின்னா தங்கத்தினாலே மொத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பிரம்மலோக பர்வத்தம் வந்து கோடி யோஜனங்களுடைய விஸ்தீர்ணம் இருக்குது. இது எப்படியோ கனெக்ட் பண்ணுறது வச்சுக்கிறோம், ரொம்ப பெருசு. ஏன்னா அவர் தானே பெரிய ஜீவன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பங்களா வந்து அவர் இருக்கிறது ஒரு ரூமானா இருந்தால் கூட அது ரொம்ப பெருசாக இருக்கும். எத்தனையோ ரூம்ஸ் இருக்கு, பிரசிடென்ட் இல்லையா? அந்த மாதிரி இவருடைய நகரம் அவ்வளோ பெருசாக இருக்கு. இது வேறு விதமாக கேல்குலேட் பண்ணும்போதும் 112,000 ஸ்கொயர் மைல் அப்படின்னு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு சுற்றி அஷ்ட திக்பாலகர்கள், அஷ்ட திக்பாலகர்கள் லோக பாலகர்கள், அவங்களுடைய நகரங்கள் இருக்கு. இந்த பிரம்மதேவனுடைய நகரம் எவ்வளோ விஸ்தீர்ணம் இருக்குது, அதில் வந்து கால் பாகம் இவங்க நகரம் ஒன்று ஒன்று அப்படி இருக்கு, கால் அப்படி. இந்த விஷயமெல்லாம் சொல்லி
அங்கே சுற்றி இருக்கிற லோகங்கள் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரலோகம் வேறு இடத்துல அதெல்லாம் பேரும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த அத்தியாயம் தொடங்குறது இப்போ. அத சப்ததசோத்யாய. இங்கே வரும்போதோ சுகதேவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னமோ, உடனே கங்கா தேவியுடைய அவதரணம் சொல்கிறாரு. கங்கா இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக, சங்கர்ஷணமூர்த்தியுடைய ஸ்துதி ப்ளஸ் கங்கா நதியுடைய ஆவிர்வாவம். அது சொல்லும்போது ஒரு யுகத்தில் அப்படின்னா, இது சொல்லும்போது அது அதுக்கு முன்னாடி இப்போ நடந்ததே என்ன சொல்கிறார், வாமன அவதாரம் எடுத்துகிட்டு வந்தபோது அந்த விஷ்ணு பகவான் த்ரிவிக்ரமா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கதையில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கால் மேலே தூக்கிட்டார். அந்த தூக்கின ஒரு கால் வந்து அது ஒரு ஆசனமாக என்னமோ தெரில, த்ரிவிக்ரம ஆசனம்னே சொல்லுவோம், சில குழந்தைகள்லாம் பண்ணும், ஒரு கால் தூக்கி இப்படி மேலே அந்த கால் போய் அண்டாகாரமாக இருக்கிற இந்த பெரிய பாத்திரம் இருக்குல்ல, அந்த காலத்தில் வீட்டில் அண்டான்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் ஷேப் இல்லை அப்படி இருக்கும், கீழே பேஸ் இருக்கு, அப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய அண்டாவுக்கு போய் இவர் கால் வைத்து குத்திட்டு அங்கே வந்து ஓட்ட ஆயிடுச்சு. ஓட்டன்னா பியாண்ட் தட் அப்படின்னா, இந்த அண்ட கோஷத்துக்கு வெளியில் இருக்கிற அங்கே இன்னும் இருக்கு, அங்கே ஓட்ட ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஜலம் வந்து ஒழுகுறதாம இந்த ஓட்டல் ஒன்று, அதுதான் கங்கா. ஆனால் பேர் அப்போ வரல. அப்போ என்ன பேருன்னா, இது வந்து காரண ஜலம், காசல் வாட்டர் அப்படின்னு சில இடத்துல சொல்லப்படுறது. அதே முதல் தடவை இங்கே இப்படி கீழே இந்த அண்டகோஷத்துலோக்கு வர்றதுனால முதல் முதல் அது வந்து தொட்டது வந்து பகவானுடைய கட்ட காலுடைய கட்டவரல். சில இடத்துல கதையில் சொல்கிறது வந்து அது அப்படி பார்த்த உடனே அங்கே இன்னொரு பிரம்மதேவன் இருக்கார். ஒரு பிரம்மதேவனும் ஒரு அண்டத்துக்கு தெரியுமா, சயின்ஸ் சொல்லுது இங்கே எத்தனையோ சூரிய மண்டலம் இருக்குது, தேர் ஆர் சோ மெனி சோலார் ஃபேமிலிஸ் இங்கே, இங்கே எத்தனையோ சோலார் இவன் சொல்கிறான், அதை சுற்றி இத்தனை மில்கி வேஸ், அதை சுற்றி ஐயோ, இதெல்லாம் ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன தூசி. அப்போ அங்கே நின்று பிரம்மதேவன் அங்கே பார்த்தாராமா, பார்த்ததுக்கு அப்புறம் உடனே இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கமண்டலம் எடுத்துகிட்டு அவருடைய பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணுற, அந்த பகவானுடைய பாதத்துக்கு அவர் அபிஷேகம் பண்ணது, அதுக்கப்புறம் அது அப்படி வந்ததா இல்லைன்னு அதுக்கு முன்னாடி காரண ஜலம் அங்கே இருக்கும். மொத்தத்தில் இங்கே வந்து அப்படி சொல்கிறார், பிரம்மனு அபிஷேகம் பண்ண மாதிரி இங்கே சொல்லலை பாகவதத்தில். அதுக்கப்புறம் அது பகவானுடைய கால் ஸ்பர்ஷப்பட்டு கீழே வந்ததுனால அதுக்கு வந்து முதல் வந்து பகவத் பதி, பகவத் பாதத்தின் தொட்டு கீழே வந்ததுனால பகவத் பதி அப்படின்னு பேரே இருந்தது முதல்ல. கங்கா அப்படி அதெல்லா பேரும் அதுக்கப்புறத்த காலத்தில் அதோடைய இடத்தை பற்றி நிறைய பேர் இருக்குது, அதையும் சிலருக்கு சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட பகவத் பதி பேரில் இருக்கிற இந்த அதுக்கப்புறம் பூமிக்கு எப்படி வந்தது, மொத்தத்தில் பகவத் பாதத்தினை தொடர்ந்தால் அது ரொம்ப பவித்திரம் அப்படின்னு. அது பூமி மேலே வரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அளவு இருக்கிற காலம், ஓகே, ஒரு 1000 மகாயுகங்களில் பரிணாமம் இருக்கிற காலம். மகாயுகம்னா அது ஒரு பெரிய டைம் ஸ்கேல், அப்படி 1000 அவ்வளோ நாள் ஸ்வர்க்கத்திலேயே இருக்கு, ஆனால் பூமிக்கு வரல, அங்கேருந்து தொடங்கி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முதல் எங்கே வந்ததுன்னா, பகவத் பக்தனான திருட சங்கல்பம் இருக்கிற த்ருவனுடைய லோகம், அந்த த்ருவ லோகத்தில் தான் உத்தானபாதனுடைய புத்திரன் த்ருவன் த்ருவமண்டலத்தில் அந்த கங்கை அங்கே தான் முதல்ல பிரவகிச்சுதாம் பகவத் பதி. அப்போ கங்கை பேர் இல்லை, அதனால் அந்த பக்தன் வந்து அவங்களுடைய குலதெய்வமான இந்த ஸ்ரீஹரி பாதத்துடைய ஜலம், அபிஷேக ஜலம்னால அது வந்து
அதனால் இன்றைக்கியும் இங்கே சொல்கிறாரு சுகர், இன்றைக்கியும் தினந்தோறும் மூணு வாட்டி அந்த ஜலத்தில் தான் அவர் குளிக்கிறாரம்மா. ஆதரவோட ரொம்ப பக்தியோட முழுச தலர்ந்து நீராடுறார் த்ருவன். அப்படின்னா முதல் த்ருவலோகத்தில் தான் இந்த கங்கா அங்கே தொடங்கிச்சு. தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே த்ரிபுவன தாரிணி தரல தரங்கே சங்கர மௌலி விஹாரிணி விமலே மம பதிராஸ்தாம் தவ பத கமலே பாகீரதி சுக தாயினி மாதா தவ ஜல மஹிமா நிகமே க்யாத நாஹம் ஜானே தவ மஹிமானம் பாஹி கிருபாமயி மாம ஜ்ஞானம். எனக்கு கங்கை பிறந்தது நம்ம சத்சங்கத்தில் பாகவதம் மூலமாக, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கங்கா ஸ்தோத்திரத்துலே இந்த டூல் ஆரம்பிக்கிறோம். அடுத்த வாரம் நந்தி ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே 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 ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர 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 கங்கே. போலியே கங்கா மையா கீ. வேற எல்லாம் அந்த கங்கா ஸ்தோத்திரம் பகவான் சங்கரர் எழுதினது அதெல்லாம் படிச்சுக்கிறோம், தெரியுதோ இல்லையோ. இந்த ஒரு ஜஸ்ட் கங்கா வார்த்தை ஜெய ஜெய கங்கை தினந்தோறும் குளிக்கும்போது அப்படி சொல்லிட்டே பண்ணால் அந்த கங்கா அப்படி மகிமா பவித்திரத்தை வந்து நமக்கு எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரி கங்கா உடைய பிறப்பை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அந்த கங்கை வந்து அதுக்கப்புறம் பல பேரோட அது வந்து அதுக்கப்புறம் சப்தர்ஷ மண்டலத்துக்கு வந்தது. த்ருவலோகத்தின் ஒட்டி இருக்கிறது சப்தர்ஷிகளே த்ருவ மண்டலத்தின் சுற்றி தினந்தோறும் பிரதட்சிணம் பண்ணுவாங்களாமா சப்தர்ஷ மண்டலம். அந்த சப்தர்ஷிகள் மண்டலத்தில் வந்து அதுக்கப்புறம் ஸ்வர்க்கமும் ஸ்வர்க்கம் கீழே இருக்கு, ஆக்சுவலாக த்ருவ மண்டலம் எங்கும் மேலே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்தில் வந்து இந்த மேரு பருவத்துடைய சிகரம் சென்டரில் வந்து அப்படி விழுந்துதாமா கங்கை பிரவாகம் மேரு சிகரத்துடைய சென்டர் பார்ட். அந்த மேரு சிகரத்துடைய சென்டரில் விழுந்ததுக்கப்புறம் அது அப்படியே நாலாக பிரிஞ்சு பக்கத்தில் நாலு முக்கியமான சிகரங்கள் இருக்குல்ல அதுக்கு அந்தந்த பக்கத்தில் வந்து நாலு விதமாக பாயுது பிரிஞ்சு அந்த நாலுத்துக்கு நாலு பேர் கொடுக்குறாருங்க. அப்போது அந்த பகவத்பதி பேரில் இருக்கிற அந்த ஜலம் சீதா, ரெண்டாவது வந்து அலகநந்தா, மூணு வந்து சக்ஷு, நாலு வந்து பத்ர பத்ர நாலு. இதில் நமக்கு செமிலியர் இருக்கிற பேர் அலகநந்தா அதை பற்றி சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நாலு விதமாக பிரவகித்து அந்த கங்கா நதி அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு பகரத்துலேருந்து ஒரு ஒரு டைரெக்ஷனில் போயிடுது. ஆனால் இந்த அலகநந்தா மட்டும் பிரம்மபுரி அங்கே தானே புழுந்தது பிரம்ம லோக அங்கேருந்து தட்சிணாபிமுகமாக பிரவகிச்சு அநேக பர்வத்தங்கள் எல்லாத்தினையும் தாண்டி தாண்டி தாண்டி
ஹேமகூட பர்வதம், ஹிமாலயாஸ். ஹேமம்னா அந்த காலத்தில் அப்படி கூப்பிடுறாங்களே, அதுக்கப்புறம் ஹிம பர்வத்தம்னு வேற இருக்கு. ஹேமகூட பர்வத்தங்கள் அங்கிருந்து திரும்பி தட்சிணத்துக்கே பிரவாகம் பண்ணி வரும்போது ஹிமாலய சிகரங்கள், ஹிமாலய சிகரங்கள் மேலே வந்து ரொம்ப வேகமாக சுற்றி அப்படி வந்து அங்கே விழுந்ததுக்கப்புறம் பிரவகித்து பாரத கண்டே இந்த பாரத தேசத்தில் வந்து பிரவகிச்சுட்டு வந்து சமுத்திரம் நோக்கி கங்காசாகரம், கொல்கத்தா கிட்ட இருக்க கங்காசாகரம், அந்த சங்கமம் அதுக்கு பேர் திரிவேணி சங்கம் வேறு, கங்காசாகரம் நதி, கங்கை முக்கியமாக அந்த சமுத்திரத்தில் கான்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, அது சேர்ற இடம் வந்து ரொம்ப பவித்திரம். வாழ்க்கையில் உருவாட்டாவது அந்த கங்காசாகர் அந்த இடத்துக்கு போய் குளிக்கணும் பற்றி சொல்லுவாங்க. அப்படி பாரத தேசத்துலேருந்து வந்து இந்த சாகரத்துக்குள்ளே போய் இந்த கங்காசாகரம் இல்லைன்னா திரிவேணி சங்கம், எங்கே கங்கையில் குளித்தாலும் சரி, இந்த நாட்டில் பிறந்தவங்க எல்லாருக்கும் கங்கை பவித்திரம் தெரியும். அது வேறு நித்திய நிரந்தரமாக பிரவகிச்சுட்டு இருக்கிற நதி, அதனால் அந்த நதி வந்து அதில் குளித்தா அஸ்வமேத யாகம், ஓகே, அப்புறம் ராஜசூய யாகம், இப்படிப்பட்ட பெரிய யாகங்கள் செஞ்ச யக்ஞங்கள் என்ன பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட புண்ணிய பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகர் சொல்கிறார். அதனால தான் நமக்கு வந்து அந்த கங்கா நதி அதில் குளிக்கிறது, அந்த தீர்த்த ஸ்தேத்திரத்துக்கு போகிறது ரொம்ப பவித்திரம். அது எப்படி நம்புறதுன்னா எப்படியோ நம்ம, நீ அங்கே போன வச்சுக்கோ நிறைய சாதுக்கள் பார்ப்பேன், ஓகே, நிறைய கோயில்கள் பார்ப்பேன், நிறைய மகாத்மர்கள் எல்லோரும் வந்து அந்த கங்கையில், அவங்களுக்கு தெரியும் அதோடய மகிமை. உனக்கு இப்படி சொன்னால் உனக்கு அவ்வளோ ஈஸியாக நீ ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா நீ மாடர்ன் மேன் இல்லை, ரொம்ப படித்தவன். அதனால் அங்கே நாரதர் வந்து இந்த கங்கை கீழே அப்படி நாரதர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆகிறதுன்னு தபஸ் பண்ணி அதுக்கு கங்கைன்னு வர சொல்லும்போது நான் வரமாட்டேப்பா, அங்கெல்லாம் ரொம்ப அசுத்தம், எல்லாம் பாவிகள், கலியுகம் வந்தால் பாப்பமே, எல்லாரும் பாவிகள், பாப்பம் செஞ்சவங்க எல்லோரும் வந்து அதில் குளிப்பாங்க, அப்புறம் நான் கருப்பாகி போயிடுவேன், பாப்பம் வாங்கி அப்படியெல்லாம் சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லிச்சம்மா கங்கை. அப்போது அந்த பாகீரத ரிஷி, இல்லைம்மா நீ அப்படி சொல்லக்கூடாது, பாபிகள் மட்டும் இல்லை, பூலோகத்தில் நிறைய சாதுக்கள் இருப்பாங்க, நிறைய மகாத்மர்கள் இருப்பாங்க, அவங்க ஒருத்தர் வந்து உன்னோட நதியில் அவன் தீர்த்தமானாவே போதும், உன்னோட பாப்பங்கள் எல்லாம் போயிடும். இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் கங்கைக்கு ஆச்சரியமாக அப்படி இறங்கி வரேன் நான் சொல்லிட்டு வந்தேன் நம்ம. அப்படி என்ன அர்த்தம் என்ன, நமக்கு அது மேலே அவ்வளோ பக்தி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு ஒரு வாட்டி கும்பமேளா அத்தனை சாது மகாத்மர்கள் எங்கிருந்தோ எல்லோரும் வந்து அதில் அங்கே இருந்து நிறைய தபஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதில் அவங்களால நமும் பவித்திரமாயிடுவோம், நமும் பவித்திரமாயிடும். அப்படியே வருஷத்தில் அப்போ வாழ்க்கையில் எப்போது அப்பப்போ போயிட்டே இருந்த இந்த மாதிரி இடத்துக்கு பக்தி வளரும், அது எல்லாத்துக்காக தான் வச்சுருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் வாட்டர் நீங்கள் என்னமோ கதை சொல்கிறீங்க அதில் போய் குளிச்சுட்டு எனக்கு என்ன ஆகும், அப்படி இல்லை. நீ போகும்போது அந்த பாவனை வந்து பக்தி பாவனை இருக்கணும். கங்கைன்னா அங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, பவித்திரமான அந்த நதி. அதனால நம்ம நாட்டில் தான் இந்த நதிகள் எல்லாத்தினையும் ரொம்ப பாராட்டுறது, மலைகள்னு பாராட்டுறது, இங்கே இருக்கிற அளவுக்கு பக்தி, இவ்வளோ விசால பாவனை வந்து உலகத்தில் நீங்கள் எந்த ஹிஸ்ட்ரியிலும் எப்பவுமே பார்த்துருக்க மாட்டீங்க, இப்பவும் பார்க்கல, இனிமேல் பார்க்க முடியாது. அந்த பெருமை, பாரத தேசத்துடைய பெருமை இங்கே சொல்ல போகிறார். தேவர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப பாராட்டி ப்ரைஸ் பண்ணுறாங்க பாரத வருஷத்தில் பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த கங்காவுடைய பெருமை சொல்லி அதுக்கப்புறம் இங்கே தான் இந்த ஜம்பு தீபத்தில் அநேக 9 தீபங்களை திரும்பி சொல்லியிருக்காரு இல்லையா பாகங்களை, இந்த 9 எல்லாத்துலேயும் இந்த பாரத வருஷம் மட்டும்தான் பாருங்கள் இங்கே இருக்கிறது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சுகதேவர் சொல்கிறாரு,
சுகர் சொல்கிறார் பாரத தேசத்தில் மட்டும்தான் கர்ம பூமி, தபோ பூமி, தர்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா எட்டு வேறு இருக்குல்ல, இலாவிரத்தம் அந்த வருஷம் இந்த வருஷம்னு, இது வந்து ஜம்பு தீபம். இதில் இந்த ஜம்பு தீபத்தில் இருக்கிற பாரத வருஷம்தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால தான் இங்கே தான் பகவான் அவதாரம் எடுத்துகிட்டு வருவார், இங்கே தான் ருஷிகள் பிறப்பாங்க. ஏன் வேறு லோக்கலில் எங்கேயுமே வேறு நாட்டில் எங்கேயுமே பிறக்கலையே? ஒருத்தரா ரெண்டு பேரா? எல்லா அவதாரங்கள் இங்கே. இந்த மாதிரி இந்த மிச்ச லோகங்கள் எல்லாம்னா போக பூமி என்றார். புண்ணியம் செஞ்சு ஸ்வர்க்கவாசிகளாக இருக்கிற தேவதைகள் அவங்க எல்லாருமே சில அதுலேயும் கேட்டகிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுலேயும் ஃப்ரண்ட் ரோ, ஸ்பெஷல் சீட்டு, காஸ்ட்லி டிக்கெட் அதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு தங்கமான கப்பில் எல்லாம் கொடுப்பாங்க, சில பேருக்கு பேப்பர் கப்பில் கொடுப்பாங்க. புண்ணியந்தான், கப்பே இல்லாமல் இப்படி சாப்பிட சொன்னால் புண்ணியந்தான். இந்த மாதிரி அங்கேயும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி சொல்லும் போது இந்த ஸ்வர்க்கவாசிகளில் அவங்களுக்கு சிலது மிச்சம் இன்னும் அனுபவிக்க வேண்டிய புண்ணியங்கள் இருந்தால் இதோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்து இங்கெங்கெல்லாம் இருந்த அனுபவிச்சுடுவாங்களாமா? ஸோ சுகங்கள் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் மிச்சம் எல்லாமே, ஆனால் பாரத வருஷம் மட்டும் விஸ்வ தர்ம கீ ஜெயஹோ ஜெயஹோ ஏக் ஹமாரா நாரா ருஷி முனியோம் கி சந்ததி ஹம் ஹை உச்சாதர்ஷ ஹமாரா. ஜெயஹோ 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 பாரத். இதேதோ தேசபக்தியன் இல்லை, இங்கே சொல்லியிருக்கு பவித்திரத்தை இதோட பற்றி. அப்போ இப்படிப்பட்ட நாட்டில் பிறந்து இங்கே இருந்து இதுக்கு சேவை பண்ணாமல் தாய் நாட்டுக்கு எங்கெங்கே போய் என்னென்னமோ பண்ணி திண்டாடி அங்கெல்ல பாஷாத்திய கல்ச்சர் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரி ருஷிகள் நீங்கள் அங்கே பார்க்க முடியுமா? இந்த மாதிரி நதிகள் அங்கே இங்கே பாருங்கள். முக்கியத்துவம் என்னென்னா ரொம்ப விசாலமான திருப்பதம். நீங்கள் போய் பார்த்தா அதுதான் நம்ம தீர்த்தக்ஷேத்திரங்களுக்கு வெரைட்டி நிறைய மொழிகள், நிறைய வேஷங்கள், நிறைய வேஷ பாஷங்கள் எல்லாம் வேறே, சாப்பாட்டு வேறே. அதுக்கப்புறம் ஆராதனா, ஆஹா எத்தனை உன் இஷ்டத்துக்கு எப்படியாவது பூஜை பண்ணிக்கோ, ஆராதனை பண்ணிக்கோ. மண் வச்சுக்கோ, கல் வச்சுக்கோ, முள் வச்சுக்கோ, செடி. வேறு எங்காவது பண்ணுவாங்களே இதெல்லாம். இவரை பார்த்து இவன் என்ன பிளைண்ட் மூட நமக்கம், இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. அப்படி யாராவது கேட்டேன் என்ன சொல்லணும், நாங்கள் செடிக்கு பூஜை பண்ணலப்பா, செடியில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறோம், செடியில் இருக்கிற மரத்தில் இருக்கிற சத்துக்கு பூஜை பண்ணுறோம். இந்த சத்து இருக்க இதில் அந்த அதுவும் ஈஸ்வரன் தான். பாருங்கள், இது வந்து படிக்க வேண்டியதில்லை நம்ம நாட்டில். இதுக்கு சத் சங்கத்துக்கு வரலனாலும் எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி வந்துச்சு அது? இதெல்லாம் பார்த்து பீப்புள் ஆர் பிளைண்ட், தே டோன்ட் எனி திங். இப்படி சும்மா நம்ம வந்து ஒன்று அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த நாடு வந்து இன்னும் அப்படி சுபிக்ஷமாக இங்கே இருக்கிற அளவு சாந்தி உலகத்தில் வேறு இடத்துல இல்லை. அதெல்லாம் நம்ம இன்னும் காப்பாற்றணும், செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கணும். அதனால் நீ இருக்கிற நாடு முக்கியம் இல்லையா? ராமர் சொன்ன மாதிரி நான் இது முன்னாடி ஒரு ரெண்டு வாட்டி கோட் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மணன் சொல்கிறார், லங்கனை ஜெயித்ததுக்கப்புறம், ராவணன் சத்தி போனதுக்கப்புறம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அந்த ஆளுக்கு இஷ்டமே இல்லை, அவர் வந்து ராமர் பாதங்களோட வந்து சரணாயிட்டார். அதனால் அவன் விபீஷணன் வந்து சொல்ல மாட்டான், நான் தான் ராஜா ஆக போகிறேன் அப்படியெல்லாம். அதனால் லக்ஷ்மணன் சொல்கிறேன், அண்ணா நம்ம இங்கே இருந்துட்டு இங்கே ஒரு கேபிட்டல், அங்கே அயோத்தியில் ஒரு கேபிட்டல் வச்சுக்கலாமே. என்ன அபி ஸ்வர்ணமயி லங்கா, லங்கா என்ன இதோ இங்கே பிரம்மலோகம் மாதிரி எல்லாமே தங்கமாக இருக்கான். ராவணன் அப்படி பண்ணி வச்சுக்கிட்டான். எங்கே பார்த்தாலும் வஜ்ர வைடூரியத்தோட கது வேற எல்லாமே மக்களமாக வச்சுருக்காங்க. அதனால் சொல்கிறேன், இவ்வளோ ரிச் பிளேஸ் இருக்கு, நமக்கு ஒரு எசெட்டு தானே அப்படின்னு சொல்கிறேன். ராமரன் த தர்ம ராமோ தர்ம விக்கிரவான் அப்பி ஸ்வர்ணமயி லங்கா ஈவெந்தோ, த லங்கா இஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு, லங்கா முருசா தங்கமாக இருக்கட்டும் என்ன இப்போது
மமி நமி லக்ஷ்மண ரோச்சதே, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. ஏன் நான் அப்படி சொல்கிறேன், ஜனனி ஜென்ம பூமிஷ்ச, உனக்கு இது தெரியுமா, தாய் தாய் நாடு, ஸ்வர்காதபி கரியசி, ஸ்வர்க்கத்துக்கு மேலே சிறந்தது இதப்பா இந்த ரெண்டு விஷயம், தாய் தாய் நாடு. அதுக்கு அப்போது நீ கடமைப்பட்டிருக்கலோ, அதுக்காக ஏதாவது செய்கிறியா நினைக்கிறியா? அதனால் பாரத தேசத்தோட பெருமை சொல்கிறார். அப்படி சொல்லி இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே இந்த பக்தி, தேசபக்தி, கடவுள் பக்தினால தேசபக்தி அப்படியெல்லாம் இருப்பாங்க. இங்கே சீக்கிரமாக மோட்சம் அடைகிறதுக்கு, ஏன்னா கர்ம பூமி இல்லையே, அது புண்ணிய பூமி, தபோ பூமி, ஞான பூமி, இங்கே முக்கியமாக கர்ம பூமி என்றார். எதனாலன்னா இங்கே கர்ம சொல்லப்பட்டிருக்கு, கர்மத்தின்னு கர்மயோகமாக மாற்றுக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி வந்து இந்த நாட்டிலோ இங்கே தான், வேறு எங்கேயுமே இதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன். இல்லை, அவங்களுக்கு சாஸ்திரமே இல்லை, சாசிக்கிறதுக்கு சாஸ்திரமே இல்லை அவங்களுக்கு. ஏதோ கல்ச்சர் சிவிலைசேஷன் அன்ற ரோமன் சிவிலைசேஷன் எங்கே இருக்கு இப்போ, இருக்கு ஈஜிப்ட், அதெல்லாம் ஒரு காலத்தில் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்கத்தான் இப்போ இல்லை. ஆனால் வேதத்தில் என்ன அன்றைக்கி சொல்லியிருக்கோ அது இப்பவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பார்க்கறது கம்மியாக இருக்கலாம், கொஞ்ச நாள் காணாமல் போன மாதிரி இருக்கலாம், அடிப்பட்ட மாதிரி இருக்கலாம். இந்த சனாதன தர்மத்தினை ஒரு நாள் ஒருக்காவும் ஒருத்தர் கூட இது நாசனம் பண்ணுறதோ எதுவுமே செய்ய முடியாது. எப்படி வேதம் வந்து அபௌருஷேயமோ, அந்த அபௌருஷேயமான வேதத்திலிருந்து வந்த இந்த சனாதன தர்மம் சத்தியம். அதனால் இந்த நாட்டு வந்து என்ன, செந்தனமெங்கள் நாட்டின் பொழுது கிராமம் அனைத்தும் தவ பூமி, சிறுமியரெல்லாம் தேவின் வடிவம், சிறுவரனைவரும் ராமனே, சிறுவரனைவரும் ராமனே. இந்த நாடு மொத்தம் சந்தனம், இந்த பூமி மண்ணு வந்து அப்படி பவித்திரமானது, சுகந்தமானது, எல்லா கிராமங்களும் தவ பூமி. இங்கே எத்தனை ரிஷிகள் இப்போ தபம் பண்ணுறவங்கன்னு நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, தெரிஞ்சு இப்படி கொஞ்சம் பேர் தான் சமுதாயத்தில் நம்ம தெரிஞ்சு பார்க்குறோம். அந்த தபஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம், அந்த தியாகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு எத்தனையோ பேர் அதை பார்க்கணும், அப்பப்போ அந்த பெரிய சம்மேளனங்கள் பார்க்கணும். ஆனால் அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் வேறு எல்லாமும் பார்ப்போம். நம்ம இது பாகவதம் எல்லாம் கேட்டு, வேதாந்தம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யாத்திரைக்கு போகணும், அப்போ நம்மளுடைய பார்வையில் வித்தியாசம் இருக்கும். இல்லைன்னா அங்கே போனால் அது கடிக்கல இது கடிக்கல அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, அங்கேயும் சாக்கடை இருக்கு, இப்படிலாம் இருக்கும். கங்கை போய் இப்போ இப்போ பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி சுத்தம் பண்ணி, இல்லைன்னா கங்கையில் ஓடுற அந்த தண்ணி அப்புறம் ஸ்ட்ராங் காஃபிக்கு ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. கலர் அப்படி இருக்குன்னு இல்லை, நீ ஒரு வெள்ளை துணி இப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டா அது அந்த கலர் அப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் அப்படி இருந்து கூட லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் அதில் குளிப்பாங்க, லட்சக்கணக்கான மக்கள், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. இந்த விஷயம் சொல்லி அந்த மேல லோகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து ஆயுர்தாயம் வேறே, திரேதாயுகத்தில் எப்படிப்பட்ட ஆயுர்தாயம் இருக்குமோ, மனுஷன் நம்ம கணக்கில் பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் வந்து 10,000 வருஷம் மினிமம் வாழ்வாங்களே. அதனால ராமர் வந்து கொஞ்சம் சொஜம் மேலே 11,000 மட்டும் ராஜபரணம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அவர் அப்பா பார்த்தாவோ 64,000 ஆமாம் தசரதர், தெரியல எப்படி என்ன அந்த யுகங்கள். அதுக்கு இங்கே ஒரு க்ளூ கொடுக்குறாரு, அந்த காலம் அப்படி தான், அவங்களுக்கு எல்லாருக்குமாம 10,000 யானைக்கு இருக்கிற பலம் இருக்குமா புருஷர்களுக்கு, அப்படின்னா சமமாக அதையும் தகுந்த மாதிரி ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க. அதனால் வயசாகிறதோ அவ்வளோ சீக்கிரமாக வியாதி வர்றது எதுவுமே இருக்காதாம்மா, ஆனால் ஆயுஷ் முடியும். அந்த ஆயுஷ் முடிகிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் கர்ப்பம் தரிப்பாங்களாமா ஸ்திரீகள். ஓகே, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது தான், என்ன கேட்காதுங்க எப்படி இல்லை. அந்த லாஸ்ட் 1 இயர் மட்டும்தான், அப்படின்னா நோ ப்ராப்ளம், இன் பிட்வீன் முதல்ல எல்லாம் ஜாலியாக இருக்குது.
ஆனால் இனிமேல் ஆயுஷ் முடியறது இங்கே சொல்லியிருக்காரு, ஒரு வருஷம் முன்னாடி மட்டும்தான் தே கேன் பிகம் ப்ரெக்னென்ட் அண்ட் சைல்டு அப்படின்னு, அதுக்கப்புறம் போயிடும் போயிடும் அந்த லைஃபும் போகும். இப்படியெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த 9 கண்டங்களுக்குள்ள அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பல பல விதமாக அவருடைய அவதார லீலைகளிலோ பாகமாக இருக்கிற சில அவதாரங்கள்னு இப்போ அங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்குது. நம்ம இப்போ அந்த இப்போ நீ வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. இப்போ எங்கே சார் நமக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றுக்கு தெரியாது, நீ பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் ஓகே. அதனால் இப்போ கங்கன்னா என்ன, இமாலயத்தில் கோமுகம் ஆர் கங்கோத்ரி பேர், அங்கே போனால் ஒரு ஐஸ் கிளேசர் இருக்குன்றா, ஒரு ஐஸ் கட்டி இருக்கு, அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சுட்டுது அப்படின்னு அவனன்ற. நம்ம வந்து அப்படி பாகியமாக பார்க்கல கங்கனை, கண்ணுக்கு தெரிய வேண்டாம், அது வந்து சட்டில் சூக்ஷ்மமாக வந்து அங்கே வந்து இறங்குறது, இறங்கி கண்ணுக்கு தெரியாமல் அங்கே நின்று ஊத்த வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சரஸ்வதி நதி இப்போ இல்லை, சரஸ்வதி அனேது வந்து அந்தர்வாகினி, அது ஜானஸ்வரூபிணி, அதனால் கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலும், அந்த திரிவேணி சங்கமம்னா அவ்வளோ பவித்திரம், அவ்வளோ முக்கியம், அங்கே போகிறது குளிக்கிறது, அங்கே யக்னம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது. அதனால் இது வந்து மோஸ்ட் வந்து நம்பிக்கை தான் இருக்கும். ஆனால் அந்த இந்த நம்பிக்கையில் நீ கூடவே ரிஷிகள் ஆச்சாரியர்கள் சொல்கிற உபதேசம் கேட்டுட்டு இருந்தால் நீ ஒன்றும் தப்பு வழியில் போகமாட்டே, உனக்கு நிறைய லாபம், நிறைய லாபம், நல்ல பக்தி வரும், எல்லா இடத்துலும் பகவானனை ஸ்வரூபம் பார்க்குற வரும், எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனால் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சத்சங்கத்திலிருந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் போகணும். பாக்கியமாகவே பார்க்காது, உனக்கு பார்க்க முடியாத அந்தர்கதமாக சிலது இருக்குன்னு நம்பணும். அப்படி சொல்லும்போது இங்கே முதல் இலாவிருத்த வருஷம் இருக்குல்ல, முதல் அதானே சொல்லியிருக்காரு, அங்கே வந்து பகவான் சிவன் மட்டும் மட்டும்தான் ஆண்டாமா புருஷன் இல்லை, இதெல்லாம் தமாஷாவே இருக்கும் கேட்டுக்குவோம். அந்த இடத்துல பகவான் சிவன் மட்டும்தான் புருஷன், ஒரே ஒருத்தர். அதுக்கப்புறம் கோடி கணக்கில் பார்வதி தேவி, பார்வதி தேவியுடைய எல்லா சேவிகைகள் சர்வெண்ட்ஸர், அத்தனை ஸ்திரீகள் வந்து இந்த பகவான் சிவன் ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்களாமா. ஏன்னா அந்த இடத்துக்கு யாராவது வேற புருஷன் வந்தால் ஸ்திரீயாக மாறிடுவாங்களாமா அப்படின்னு பார்வதி தேவி ஒரு சாபம் வச்சுட்டாங்க. அது எந்த கதையில் எங்கே வரும், அதுக்கு எங்கே லிங்க் இருக்கும், இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டேன். அப்படி அந்த கதை பாருங்கள், கதையில் எப்பவும் இதெல்லாம் இருக்கும். தேவலோகத்திலோ அந்த தெருக்கூத்து அந்த தெருவில் நடக்கிறது, இந்த தெருக்கூத்து இங்கே நடக்கிறதுன்ற ஒரு சுவாமி வருவார். தேவலோகத்தில் இந்த தெருக்கூத்து, இந்த தெருவில் வந்து அந்த கூத்து, ஏதோ ஒன்று இப்படி தான் இருக்கும். அதனால் கதையை பிடிச்சிக்கி அப்படி இல்லை, மொத்தத்தில் அட் தி லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி அங்கே வரும்போது இதெல்லாம் இருக்கும். அப்பா ட்ராமான்னு அப்படியெல்லாம் இருக்காதோ, பிரகிருத்தி என்ன விக்ருதி இருக்காதா, அப்புறம் என்ஜாய், அதை பாரு இதை பாரு அதெல்லாம் பாரு. ஆனால் ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டினி மறக்கக்கூடாது, சரியா? அதே மாதிரி இங்கே பார்வதி தேவியுடைய அங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த சிவன் வந்து இந்த லோகத்தில் எல்லாரும் இந்த ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற அவங்க எல்லாரும் ரிஷிகளும் என்னமோ வந்துட்டாங்க அங்கே, பரவாயில்ல நான் ஸ்திரீயானான்னு பரவாயில்ல சிவபகவான்னு கிட்டே நம்ம தியானம் பண்ணாமல் வந்திருப்பாங்க, எப்படி வந்தாங்களோ மொத்தத்தில் அவங்க எல்லாம். ஆனால் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரம்மா, நாராயண பகவானுடைய 4வது அம்சம்தான் அந்த சிவர், 4வது அம்சம் வந்து சங்கர்ஷண மூர்த்தி. இது இன்னும் 2 இடத்துல இந்த விஷயம் வரும். பகவான் சிவன் வந்து அனந்தனு தான் சங்கர்ஷணன், அந்த சங்கர்ஷண மூர்த்தி தான் 4வது அம்சம் ஆஃப் தி பகவான் நாராயணன். அது வந்து தமோகுண ரூபம்னு சொல்லுவோம். மத் தமோகுணம்னா சிவனை எப்போ பார்த்தா நல்ல தியானத்தில் இருக்காருன்னு, இங்கே தமோகுணம்னா தூக்கம், தூக்கம்னா பிரளயம், நம்ம தூக்கத்தில் லயிச்சு போகிறோம், சிவன் அனிச்சா பிரளயம் வரும். அங்கே ஒன்றும் தெரியாது, இருட்டாக இருக்கிறதுனால தூக்கத்தில் இருட்டாக இருக்குல்ல, ஆமாம் சார் இருட்டாக தான் இருக்குது, தெரியல இருட்டாக இருக்கோ என்னமோ இருக்கு, ஆனால் ஒன்றும் தெரியல. எப்போ ஒன்றும் தெரியலன்னு சொல்லுவேன், இருட்டாக இருந்தாங்கன்னா தெரியலன்னு சொல்லுவேன்,
கண்ணு திறந்தானு தெரியல, கண்ணு மூண்டானு தெரியல, மொத்தம் இருட்டாக இருக்குது. தமோ குணம்னா இங்கே அர்த்தம் பிரளயம், டிஸ்ட்ராக்ஷன். த காட் ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன் இஸ் கால் சிவபெருமான். அதனால் அவர் வந்து சங்கர்ஷண மூர்த்தியோடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணுறார் சுக்கர். இவர் வந்து புருஷோத்தமனான அந்த நாராயண பகவானே, ஏன்னா அனந்தன் ஆதிசேஷன் கூட எப்போ பார்த்த பகவான் இங்கே படுத்துருக்கார். எல்லா கண் வச்சு ஓகே, லக்ஷ்மி தேவி வந்து பகவானுடைய பாதங்கள்கிட்ட உட்காந்துட்டு பகவானுடைய கண்கள் பார்க்குறதாம்மா. ஆதிசேஷம் மேலே இருந்துட்டு அவர் ஆயிரம் கண்ணு, ஆயிரம் தலைன்னு ஆயிரம் இன்ட்டு ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை கண்ணு வச்சு பகவானோட நகங்கள் பாத பத்மங்களையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம பாருங்க ஆப்போசிட்டே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர். அந்த மாதிரி இந்த சங்கர்ஷ்ண மூர்த்தி. ஸோ சிவபெருமான் வந்து அங்கே நித்தியம் இப்போ பகவான் ஸ்ரீமன் நாராயண அந்த சங்கர்ஷ்ண, அவரே அந்த சங்கர்ஷ்ண ரூபந்தான், அவர் அந்த பகவானே தியானம் பண்ணுறாரம்மா. எப்படி தியானம் பண்ணுறார் இப்போ பண்ணிட்டே இருக்காராம்மா அதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் அந்த மந்திரத்தில் சொல்கிறார். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுண சங்கியானாய அனந்தாய அவ்யக்தாய நம இதி. என்ன எல்லாமே உபனிஷத்து வார்த்தைகள் தான். இப்படிப்பட்ட எங்கே பார்த்த உபனிஷத்து வேதாந்தமே வர இடத்துல எப்படி இந்த துவைத்தமும் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியல, ஆனால் அவங்க ஒரு ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு பேசுகிறாங்க அவங்களும். ஆனால் இங்கே பார்த்து எல்லாமே உபனிஷத்துடைய வேதாந்த சாரமாகவே உபதேசம் இருக்கும்போதும் இதில் எங்கே வித்தியாசம் இருக்கு எனக்கு தெரியல. எனக்கு இது புரிஞ்சிச்சு இவ்வளோதான். ஏன்னா ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன தெரியும், இங்கே சிவபெருமான் சிவன் பாருங்க எத்தனை வாட்டி கொண்டு வந்தாச்சு. ஆ அப்போ சைவம் எங்கே தனியாகிடுது, வைஷ்ணவம் எங்கே தனியாகிடுது, எதுக்கு தனியாகணும்? ஏதோ வெளியில் வேஷம் எல்லாம் மாற்றிக்கிட்டா சரியா, அதுக்கப்புறம் வைஷ்ணவனும் சிவனுக்கு கோயிலுக்கு போவானா? ஸ்ட்ராஞ்சு வைஷ்ணவன் போக மாட்டான். அப்படி பண்ணி வச்சுட்டாங்க எவ்வளோ பாவம். இங்கே அழகாக சொல்லி இந்த நாட்டில் தான் நீ என்னாவது பண்ணு எங்காவது போ பரவாயில்ல எல்லாமே சர்வம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அன்னைக்கு சின்ன வயசுலே அதில் போட்டு அப்படி இது போட்டு அது போட்டு எல்லாம் மாற்றி எல்லாம் வச்சுட்டா அவன் இன்னைக்கு அது அந்த வடி வட்டத்திலேயே சுற்றணும். மனசில் ஒரு வேளை இருந்தால் கூட போயாச்சுன்னா ஊரெல்லாம் தாக்கான்னு கத்தி சொல்லும், ஐயையோ இவன் சிவன் கோவிலுக்கு எல்லாம் உள்ளே போயிட்டு கும்பிட்டு வராரே, எவ்வளோ பயிற்சிக்காரத்தனமாக அடிச்சுக்கிட்டாங்க பேசிக்கிட்டு. ஏன்னா அப்போ பாகவதம் முழுசாக படிக்கலை, சாஸ்திரமே படிக்கலை. வேறுபாட்டுக்கு நீ பாட்டுக்கு நீ பண்ண, அடுத்தவங்களை பற்றி சொல்லாதப்போ, உனக்கு சிவனை பிடிச்ச பண்ணிக்கோ. அப்போ அடுத்தவங்களே எங்கே தான் பெருசு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை, ஏன்னா இங்கே ப்ரூஃப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான மந்திரம் அது ஜபம். இந்த பகவான் ஆறு குணங்கள் இருந்த பகவானன்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பத்து ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி உபனிஷத்து உபனிஷத்தாகவே வரும். அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரைடே உபனிஷத்து பேசுறது சரியா? அதனால் அதை அவ்வளோ டச் பண்ணல இப்போ. ஆனால் ஒரு ஒரு மந்திரம் ஒரு ஒரு இடம் கடவுள் பற்றி சொல்லி பத்து பதினஞ்சு ஸ்லோகங்கள் இதே மாதிரி ஜீவா திரிகுணம் மாயா சத்வரஜஸ்தம குணம் மூல பிரகிருதி இதே சொல்கிற. நம்ம இங்கே இது மட்டும் பார்ப்போம். பகவான் யாருக்கிட்ட இந்த சிக்ஸ் பகாஸ் ஷெட் ஆறு என்னென்னது? ஒன்று வந்து ஈஸ்வரத்துவம் ஈஸ்வரபாவம், ரெண்டு வந்து ரக்ஷணசக்தி கீர்த்தி ஸ்ரீ ஜானம் வைராக்கியம் ஆறு. இந்த ஆறு இருந்த பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்ட பகவானுக்கு சம்சார பந்தம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாரும் பூஜிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இடத்துக்கு வரும்போதும் இங்கே அத்தியாயமே முடிஞ்சு போச்சு. ஸோ வேறு வேறு லோகத்தில் வேறு வேறு அந்த தீபங்களுக்குள்ளே
வருஷங்களுக்குள்ள அவதார மூர்த்திகளான சொல்லிட்டேன். ஆல்ரெடி பகவானோட அவதாரங்களே விதவிதமான மூர்த்திகள் அப்படின்னு நிறைய அவதாரங்கள் அதுக்கு முன்னாடி ஆயிடுது. ஏன்னா ஒரு வாட்டி சிருஷ்டி வரும்போதில் திரும்பி அவதாரங்கள் வரும். அதனால் கிருஷ்ண அவதாரம் இது முதல் தான் நினச்சிக்காதுங்க. எத்தனையோ கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எத்தனையோ கலியுகம் ஆகிடுது இல்லை, எத்தனையோ துவாபரயுகம் ஆகிடுது இல்லை. இதை அப்படி இந்த சைக்கிள் இப்படி போயிட்டே இருக்கும். நாலு யுகங்கள் மாறி மாறி வரும். நிறைய வாட்டி ராமா வருவார், கிருஷ்ணா வருவார், இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும். இப்படி தான் நம்மளும் நிறைய வாட்டி அப்படி பிறப்போம், இப்படி பிறப்போம், பிறந்துட்டே இருப்போம். ஜீவனாக இப்படி சுற்றிட்டே இருப்போம். இந்த ட்ராமா போயிட்டே இருக்கும். போதும் ட்ராமான்னு சொல்லுனவங்களுக்கு ட்ராமா முடிஞ்சிடும், இல்லைன்னா தொடங்கும். இங்கே ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், சரி இன்னொரு அடுத்த இடம் பேர் வந்து பத்ராஸ்வ. ஓகே, பத்ராஸ்வ வருஷத்தில் பத்ரஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரசித்த பேர் வாங்கின தர்மனுடைய புத்திரன் தர்மன். இது வந்து தர்மனன்னா தர்ம தேவதா. இந்த தர்ம தேவதா தான் தர்மராஜனாவும் ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் ரோல் அங்கே தர்ம தேவதா அந் அவருடைய புத்திரன். அப்போ அங்கே வந்து பகவான் உபாசனை பண்ணுறார். எந்த ரூபத்திலோ பாருங்க, ஆரம்பம் அங்கே ஈஸ்வரன் சொல்லியாச்சு பெருமாள். இங்கே வந்து ஹயக்ரீவ அவதாரமாயிருக்கிற அந்த பகவானை இந்த பத்ரஸ்ரவசனே தர்மனுடைய புத்திரன் நித்திய நிரந்தரம் இப்பவும் அங்கே வந்து அந்த ஆராதனை நடந்துகிட்டே இருக்கமா அங்கே. அதுக்கு ஒரு மந்திரம், ஓம் நமோ பகவதே தர்மாயாத்ம விசோதனாய நம இதி, சின்னத மந்திரம் இப்படின்னு சொல்லிட்டு பூஜிக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த கரணத்தில் அந்த கரணத்தினை பரிசுத்த பண்ற தர்ம பகவான். இந்த ஹயக்ரீவன் என்ன, ஆக்சுவலி ஜானஸ்வரூபம் தானே, அதனால ஹயக்ரீவ மந்திரம் சொல்கிறோம். அது ரெண்டு விதமாக கதல் அங்கங்கே வரும். அது வேதங்களை காப்பாற்றுறது ஹைக்கிரீவ அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவரே அந்த ஹைக்கிரீவனாக இருக்கிற அப்படின்னா குதிரை தலை, அங்கே அவரே வேதம் பேசியிருக்காராமா. அதனால தான் இங்கிலீஷில் ப்ராவர்ப் வந்து யூ மஸ்ட் லிசன் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத்துன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் வந்திருக்கும், இல்லைன்னா அந்த இங்கிலீஷில் அந்த வார்த்தை எப்படி வரும், யூ மஸ்ட் லிசன் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத். தெரியுமா, கேள்விப்பட்டு இருக்கு, யூ மஸ்ட் லிசன் த ட்ரூத் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இங்கிலீஷில். எல்லோரும் இப்பயும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு, இது இங்கிருந்து தான் வந்திருக்கணும். அது இங்கிருந்து எப்படியோ போயிடுச்சு அங்கே டிரான்ஸ்லேட் ஆகி ஹயக்ரீவர். ஸோ அவருக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்லோகங்கள் ப்ரே பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹரிவர்ஷம் அடுத்தது இன்னொரு இடத்துல நரசிம்மசுவாமி, நரசிம்மசுவாமியுடைய ஆராதனை. நரசிம்மசுவாமினு யார் ஆராதனை பண்ண முடியும், நம்ம பிரஹலாதன். இப்போ அங்கே நித்த நிரந்தரம் அந்த பகவான் நினச்சிட்டு அங்கே பூஜை அங்கேயும் ஆராதனை நடந்துட்டுருக்குதாம்மா அந்த இடத்துல ஹரிவர்ஷத்தில். அவர் என்ன மந்திரம் சொல்கிறாரு, ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தேஜசே தேஜஸ் தேஜசே. நிறைய வார்த்தை உபயோகப்படுத்தலாம் பிரஹலாது, நமஸ்காரம் போதும். தேஜஸ் தேஜஸ் க்ளோரி, ஓ என்ன சொல்ல, உன்னோட தேஜஸ்ஸே தேஜஸ் தான் பெருமை, உன்னோட பெருமை, உன்னோட பெருமை தான். என்ன அவ்வளோ பேச முடியாது. நான் பிரஹலாதன் அங்கே இப்போ பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள், இந்த நரசிம்மசுவாமிக்கு மட்டும் பிரஹலாதன் வந்ததுனால இங்கே நிறைய ஸ்லோகம் இருக்கு. பாகவதத்துலேயே பிரஹலாத ஸ்துதி ரொம்ப பெருசு. ஏன்னா சின்ன பையன்தான், ஆனால் பெரிய பக்தன் இல்லையா, மூச்சு உலக மாதிரி இவ்வளோ தான் இருக்கான். அவனுக்கு அவ்வளோ பேஜி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இல்லை. ஓகே, முக்கியமாக நிர்பயம் துக்கம் போ பயம் போகணும் துக்கம் போகணும்னா இந்த நரசிம்மசுவாமினு நினச்சிட்டே இருக்கணுமா. அவர் பயங்கரமாக இருந்தால் கூட உன்னோட பயத்தின் எல்லாத்தையும் நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கேதுமாலா வருஷம் இன்னொன்று. அந்த இடத்துல பகவான் வந்து பகவானுடைய இன்னொரு அம்சம் வந்து நாலு அம்சங்கள் சொல்லியிருக்கான. முக்கியமாக
அதில் வந்து பிரத்யும்னா பகவான் கிருஷ்ணனுடைய குழந்தைகளுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க, பிரத்யும்னா அனிருத்த, அவருடைய அம்சம்தானே. இங்கே அதே இன்னும் அசல் கிருஷ்ணன் விஷயமே வர்றது எப்போ எந்த காலத்தில், அப்போவே பிரத்யும்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சதுர்வியூகங்களில் இது எல்லாத்துமே சதுர்வியூகம்னு சொல்லுவாங்க. ஓகே, வாசுதேவா சங்கர் அனிருத்த பிரத்யும்னா சங்கர்ஷண, இந்த நாலுக்குள்ள இப்போ சங்கர்ஷன் பார்த்துட்டோம். இங்கே பிரத்யும்னான்னு சொன்னால் ஆக்சுவலி இது வந்து காமதேவன், காமதேவனே இன்னொரு பேரில் பகவானுடைய காமதேவனை ஒரு கதை இருக்கு இல்லை, காம தகனமான உதவி இருக்கு, பகவானுடைய சக்தி தானே அந்த பிரத்யும்னா அந்த ரூபத்தை. அப்படி இருக்கிற அந்த பகவானே அங்கே வந்து யார் பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி தேவியே பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரியமான அவளுடைய சொத்து தானே. ஸோ லக்ஷ்மி தேவி இப்போ அங்கே ஸ்ரீஹரினை வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பண்ணும்போது மந்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ருஷிகேஷாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பீஜ மந்திரங்களோட சேர்ந்து. ஓகே, ரிஷிகேஷாயன்னு சொன்னால் சிம்பிள், பீஜ மந்திரத்தோட அர்த்தம் வேண்டாம் நமக்கு, ஹிருதயத்தில் இருந்து ஓகே எல்லா பாப்பங்கள்லையும் நீக்கக்கூடியவர் அப்படி தான் ரிஷிகேஷாய அர்த்தம். ரிஷிகமன்னா இந்திரியங்கள், கேஷனமன்னா டிஸ்ட்ராயர், எல்லா துக்கத்திலும் நீக்கிறவர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஆராதனை நடந்துட்டுருக்கேன்னு சொல்லி, அதுக்கு அடுத்ததாக ரம்யக வருஷத்தில் ஸ்ராத்த தேவ அனே மனு, மனுகள் நிறைய இருக்காங்க. இப்போ ஸ்வயம்பூ மனு, சாரி இப்போ வந்து வயோசோத மனு, ஆரம்பத்தில் நம்ம பாகவதம் தொடங்கினது ஸ்வயம்பூ மனு, இந்த நடுவில் ஸ்ராத்த தேவனே மனு. அந்த மனு வந்து இந்த ரம்யக வருஷத்தில் மத்ஸ்யாவதார ரூபமாக இருக்கிற பகவான் ஸ்ரீமன் நாராயணனே இப்போ ஆராதனை பண்ணிட்டுருக்கார். இங்கே இவருக்கு கொஞ்சம் பெரிய மந்திரம் கொடுத்துருக்காங்க, ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமசத்வாய பிராணாயௌஜசே சஹசே பலாய மகாமத்யாய நம இதி. இதே ஸ்லோகம் மாதிரி படிக்கிறது இல்லைன்னு, இது ஸ்லோகம் மாதிரி இல்லை, அஞ்சாவது ஸ்கந்தத்தில் நிறைய ப்ரோஸ் ஆர்டர் தான் சொல்லிட்டானே, எங்கோ கொஞ்சம் அங்கங்கே தவிர இதெல்லாமே ப்ரோஸ் ஆர்டர் தான் இருக்கு, அது பிரிக்க முடியாது, ஸ்லோகமாக பிரிக்க முடியாது, மீட்டர் வராது. அப்படி இங்கே ஆராதனை மத்ஸ்யாவதாரத்துக்கு. அடுத்தது வந்து ஹிரண்மய வருஷம், ஹிரண்மய அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல பகவான் வந்து கூர்மாவதாரத்தில் ஆமை ரூபத்தில் இருக்கிற அந்த பகவானே வந்து பித்ருகணங்களுக்கு அதிபதியான அரியமா, அரியமானே ஒருத்தர் வந்து பித்ரு தேவதர்களோ அதில் லீடர், எப்படி ஸ்வர்க்கத்தில் இந்திரனோ இந்த இடத்துல அரியமா. இது ஷன்னோ மித்ரஸ்யம் வருணா ஷன், அந்த இடத்துல அரியமா வார்த்தை வரும் அந்த சாந்தி மந்திரத்தில். அவர் வந்து இங்கே பகவான் கூர்மாவதாரத்தில் ரூபத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை ஆராதனை பண்ணுறார். மந்திரம் வந்து ஓம் நமோ பகவதே ஆகூபாராய சர்வசத்வ குணவிசேஷனாய அனுபலக்ஷித ஸ்தானாய நமோ வஷ்மணே நமோ பூம்னே நமோ நமோ அவஸ்தானாய நமஸ்தே அப்படின்னு ஒரு மந்திரம் அங்கே இப்போ நித்தியம் நிரந்தரம் ஆராதனை பண்ணுறார். அதுக்கப்புறம் குரு வருஷம், உத்தர குரு வருஷம் அப்படின்னு கொடுக்குறார் பேர். இந்த இடத்துல பகவான் வந்து வராக அவதார ரூபத்தில் இருக்கிற அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை யார் ஆராதனை பண்ணுறாங்க, பூதேவி சாட்சாத்து. தெரியுமா பூதேவி பாபம் திருநாட்சன் கொண்டு போய் அங்கங்கோ கிரிக்கெட் பால் மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு போயிட்டான் நம்ம பூதேவி, அவ்வளோ பெரிய ராட்சசனம் எடுத்துகிட்டு போய் சமுத்திரத்தில் அடியிலோ எங்கோ வச்சுட்டப்பா.
அவங்க எப்போ வரப்போகிறார், எப்போ வருவார், எங்கள் வீட்டுக்காரன் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கு. பகவான் அவதாரம் எடுத்துட்டார், வராக அவதாரம். வராகமாக வந்து என்ன பூமின்னு ஸ்மெல் பண்ணக்கூடிய சக்தி, இந்த ஜந்துக்களுக்கு நிறையக்கு அந்த மணக்கிற சக்தி இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப பூமின்னு வந்து எப்போ பார்த்த காட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல வெஜிடேரியன், இந்த ரூட்ஸ் அது தான் சாப்பிடுவாரு. அதனால் பல் வேறு இருக்குமா, அது மண்ணுன்னு இப்படி இப்படி நோண்டி 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 அங்கங்கே தேடிட்டே இருக்குமா, அதோடய வாயுடைய அங்கே அச்சு இருக்கும், காலோடைய இது இருக்கும். அப்படி அப்படி வரா அந்த வராகம் நோண்டி நடந்த மண் கொண்டு வந்து தான் யக்ன குண்டம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தணுமா, எங்கே போய் தேட அவ்வளோ என்ன. அது வந்து பவித்திரமாக சொல்லப்படுறது, நார்மலாக சாதனை பார்த்தா பண்ணியா இப்படி நனி. அதுக்கு அந்த கிரகண மணக்கிற சக்தி இருக்குனால் பூமி, அவர் பாருங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அவதாரம் எடுத்துகிட்டு வர்றாரு. எல்லாமே ஈக்குவல் தான் சிருஷ்டியில். அப்படி போயிட்டு அந்த பூதேவி, அதனால் பூதேவிக்கு ரொம்ப நன்றி, என்னை காப்பாற்றிட்டீங்க வெளியில் கொண்டு வந்தீங்கன்னு. அங்கே வெளியில் கொண்டு வரும்போதும் அப்புறம் இரண்யாட்சன் கூட சண்டை போடும் போதே பூதேவிக்கு நிறைய உபதேசம் பண்ணாராம்மா பகவான். எங்கே டைம் இருக்குது எனக்கு தெரியல. ஆமாம், அது வேறு இடத்துல எங்கே வரும், நிறைய அவங்க கேட்க இவங்க பேச அவங்க பிடிச்சிக்கிட்டே சண்டை விடாமல் பூதேவிக்கு. அதனால் ரொம்ப நன்றி சொல்லணும். பகவான் அங்கே இப்போ ஆராதனை பண்ணிகிட்ருக்கா. இப்படி இந்த அத்தியாயத்தில் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த அத்தியாயத்தில் தனியாக ஸ்பெஷலாக நம்ம ராமர் ஹனுமான்ஜி, அது இப்போ தொடங்கிட்ட நான் பாடணும்னு தோணும் எனக்கு. அதனால் தனியாக அடுத்த வாரம் வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம், ஓம் ஓம் ஆனந்தம் அமிர்தானந்தம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம், ஹரி ஓம் தத்சத்.